ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கிங் ரிலேட்டடில் தான் வந்து பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆயில் வந்து எக்ஸஸாக இருக்கணும், நிறையா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வெங்காயம் போடுறப்ப அந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வந்து ஸ்விம் பண்ணும், ஐ மீன் எண்ணெயில் வந்து நல்லா மிதக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து வெடித்ததுக்கப்புறம் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் வெடித்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, குண்டு மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஹாஃப் ஆஃப் பிச்சு எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் கறிவேப்பும் ஆட் பண்ணலாம், ஐ மீன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, நிறைய கத்திரிக்காய் இருக்கனால ஒன் ஸ்பூன் போடுறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபார் யுவர் சேஃப்டி பர்பஸ். அப்புறம் வந்து சாப்பிட முடியாமல் போயிடும், ஓகேயா? அண்ட் தென் இதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா வெந்து வரணும். இதை எப்படி கண்டுபிடிச்சு போடுறது அப்படின்னா, கத்திரிக்காய் நல்லா பேஸ் பார்த்து ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அது வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபர்தராக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும், அவங்கவுங்க வந்து பேட்ச் பேட்சாக இருக்கும். கத்திரிக்காய் ஃப்ரண்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஆகி சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, துருவி வச்சுருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிடணும். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ரெசிபி. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.